சட்ட ஒழுங்கு குறித்து அச்சமே இல்லை ரவுடிகளுக்கு என்பதுதான் அவருடைய முதல் விமர்சனம். இந்த கொலை சம்பவம் வந்து சாதி ரீதியாக நடக்கலை. இவர் தலித் என்பதனால் இன்னொரு ஆதிக்க சாதியினரை சேர்ந்தவர்கள் ஏவி விட்டு இதை கொலை செய்யவில்லை. ரெண்டாவது, அரசியல் ரீதியான கொலையும் இது இல்லை. அதாவது பிஎஸ்பி வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுருக்கு, இது வந்து என்னுடைய கட்சியை என்னுடைய ஓட் பேங்க் வந்து பாதிக்குது, இவர் போட்டியாக வருகிறார் அதனால் இவரை போட்டு தள்ளணும் அப்படின்ற முறையில் அரசியல் ரீதியாகவும் இந்த கொலை வந்து நடக்கலை. இது வந்து தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறதுன்னு சொல்றார். தலித் மக்கள், தலித் தலைவர்கள் அப்படின்ற அந்த நரேட்டிவ் வந்து இங்க தேவையா? இப்ப ரஞ்சித் சொல்றது போல வேற எந்த தலித் தலைவர் வந்து தமிழகத்துல தாக்கப்பட்டிருக்காரு நீங்க சொல்லுங்க. தலித் மக்களின் அடையாளமாக இந்துத்துவத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய திருமாவளவனை வந்து ஒரு பொது தலைவரா சமூகம் வந்து அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றது இதுல தெரிய வருதில்லை. அந்த கோகுல் ராஜை வந்து அடித்து கொலை செய்த அந்த கொங்கு வேளாள கவுண்டர் சாதியை சேர்ந்த ஒரு தலைவர் தானே யுவராஜ். இப்போ இதே யுவராஜ் வந்து உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ இருந்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட்டிருப்பாரா? அதாவது தலித் மக்கள் பொது நீரோட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மைய நீரோட்ட அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லி தொல் திருமாவளவன் வந்து சொல்லியிருக்கிறார். பிரிஞ்சிருக்கிறதை வந்து சேர்க்க வேண்டியதை நோக்கி நம்ம போகணுமா, இல்லை நான் பிரிஞ்சு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? சேருவதற்கு யார் தடையாக இருக்கிறாங்க அப்படின்றத பேசணும், யார் நம்மளை ஆதிக்கம் செய்கிறாங்க அப்படின்றது பேசணும். ரஞ்சித்துக்கு வந்து பூவை மூர்த்தி, அவர் அந்த புரட்சி பாரதத்தில் தான் அவர் தொடர்பு கொண்டிருந்தார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பூவை மூர்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை வந்த புதுசில் டி நகரில் வந்து ஒரு கூட்டம் நடத்துது, அந்த கூட்டத்துக்கு வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பேசுகிறார். ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரியாரிய அம்பேத்கரிய பார்வையில் வந்து பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இன்றைக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி யார்கிட்ட இருக்கு? இப்போ பூவை மூர்த்தி வந்து ராம்விலாஸ் பாஸ்வானோட கொண்டு உறவு கொண்டிருந்தார் இல்லையா? இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரே, இதை ரஞ்சித்து கண்டிப்பாரான்னு நான் கேட்குறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண் செய்தியாளர்களுக்கு வணக்கம். நான் மத நிறுவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ பா ரஞ்சித் அவர்களுடைய அறிக்கை நேற்று வந்தது, சமூக ஊடகங்கள் அது குறித்த விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்குது, அது குறித்தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக சில விமர்சனங்களை வந்து சொல்லியிருக்கிறார், அதை நான் அதை அப்படியே வாய்ச்சி காட்டுறேன், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது, இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம், அவங்களுக்கு பயமே இல்லை. எனவே சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கு குறித்து அச்சமே இல்லை ரவுடிகளுக்கு என்பதுதான் அவருடைய முதல் விமர்சனம். ஆமாம், பொதுவாக ரவுடிகள் இந்த மாதிரி கூலிக்கு கொலை செய்கிறவங்க எல்லாரும் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்ற வார்த்தையே அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஆமாம், அவங்களுடைய நோக்கமே என்பது வந்து கூலிக்கு கொலை செய்வது அல்லது தனிப்பட்ட விரோதம் இருந்தால் பழி வாங்குவது, இந்த ரெண்டு விதத்துலையும் வந்து நடக்குது. ஆக்சுவலாக சட்டம் ஒழுங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட பகுதியில் அல்லது மாவட்டத்தில் அந்த மாநிலத்தில் இயல்பாக வாழ்கிறாங்களா, அதுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குதா, இல்லை வேலைக்கு போகிற மக்கள் அது ஆண்களோ பெண்களோ பிரச்சனை இல்லாமல் போகிறாங்களா, பெண்கள் வந்து சுதந்திரமாக நடமாட முடியுதா, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சட்டம் ஒழுங்கு. அப்போ ரவுடிகள் இந்த குற்றச்செயல் என்பது வந்து எல்லா நாடுகளில் எல்லா சமூகத்திலையும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு வளர்ச்சி வேகத்தில் இருக்க வளர்ச்சியாக இருக்குதா குறைந்து போகுதா அப்படின்றத பொறுத்து தான் அது தனியாக விசாரிக்க வேண்டிய ஒரு அம்சம். ஏன்னா சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ரவுடிகள் வந்து பங்கு பெறுறதில்லை. இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் பாரதிய ஜனதா வந்து பல மாநிலங்களில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்குது, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில். இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்கிறாரு, அல்ல பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், சட்டசபை தேர்தலில் முன்னாடி வந்து அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி ரவுடிகள் ராஜ்யமாக இருந்தது, குண்டாஸ் ராஜ்யமாக இருந்தது, அதை நாங்கள் வந்து தான் வந்து அதை சரி பண்ண முடியும், நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம்
அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே போல் வந்து நீங்கள் ஃபாசிஸ்டுகள் ஹிட்லர் போன்றவங்க எல்லாருமே இந்த சட்டம் ஒழுங்கை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மோடியும் கூட பல முறை தனது பிரச்சாரத்தில் வந்து காங்கிரஸ் காலத்தில் நீங்கள் புல்வாமா தாக்குதல் எடுத்துங்க, 2019 அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு பயங்கரவாதிகளை வந்து ஒடுக்குவோம், அவங்கள வந்து விடமாட்டோம் இப்படின்னு தான் அவர் வந்து அவங்களுக்கு புரிகிற மொழியில் பதில் சொல்வோம் அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. இப்போ ரஞ்சித் சொல்வது போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து சீரிட்டுருக்குதா அப்படின்னா, இங்கே தமிழகத்தில் வந்து மற்ற மாநிலங்கள் நடப்பது போல் இங்கே இந்த மாதிரி ரவுடிகளுக்குள்ள ரவுடிகள் வந்து கூலிக்கு கொலை செய்வது அல்லது தனிப்பட்ட விரோதம் காரணமாக அவர்கள் வந்து பழி வாங்குவது, இந்த செயல் அவங்க ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. இதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தம் இல்லை. அதையும் மீறி ரஞ்சித்தினுடைய அந்த கேள்வியை ஒரு அதில் ஒரு நியாயம் இருக்குது என்று வைத்து கொண்டாலும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சென்னை ஆணையரை வந்து பெருநகர காவல்துறை ஆணையரை வந்து மாற்றிருக்காங்க. ஏடிஜிபி அருண் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி வந்து அவர் டேவிட் ஆசீர்வாதமாக அவரை வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ அருண் வந்து இங்கே இருக்கிற சென்னை எனக்கு பழக்கமானது, இது எப்படி நான் குறைக்க முடியும்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலினே நேரடியாக படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போய் ஆறுதல் செய்து குற்றவாளிகளை நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற தளத்தில் வந்து இது பார்ப்பது வந்து பொருத்தமாக இருக்காதுதான் என்னுடைய கருத்து. படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்தவர்கள் அவங்க வந்து கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேசன் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார், இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, அவர்களை இயக்கியது யார், இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்து விட்டதா, இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன, பல செய்திகளை உளவு அனுமதித்து இதில் எது போய் எது உண்மை என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன், ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்பு மறுப்பது ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இல்லை, அவர் கோருவது வந்து இப்போ சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளி இல்லை அந்த சந்தேகம் இருக்க தானே செய்யுது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வெட்டிய முறைகள்லையே வந்து இங்கே சென்னை ரவுடிகளுடைய வெட்டுற முறை இல்லை, பயன்படுத்திய ஆயுதங்கள் வரைக்கும் கூட நெல்லை பகுதியில் உள்ள ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிலாம் விமர்சனங்கள் வரதானே செய்யுது. இல்லை, இதுவும் வந்து கசியவிடப்பட்ட தகவல் தான். இப்போ அவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது வந்து போலீஸ் விசாரணை முடிவடையும் பொழுது தான் இந்த கொலையை வந்து யார் செய்தார்கள் அல்லது அவர் சொல்வது போல யார் ஏவி விட்டாங்க அப்படின்றது வந்து தெரிய வரும். இப்போ அதற்குள்ள ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அந்த விசாரணைக்கு வந்து ஒரு தீர்வு காண்பதோ அல்லது யார் குற்றவாளி என்று சொல்வதோ யாராக இருந்தாலும் வந்து கடினம். அதுவரை வந்து ரஞ்சித் வந்து பொறுத்திருக்க வேண்டும். இப்போ போலீஸ் வந்து நாங்கள் இப்படி சில பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க, சிலர் வந்து இவங்க கைது பண்ணியிருக்காங்க, விசாரிச்சிட்ருக்காங்க, 10 தனிப்படை வைத்து வந்து விசாரிக்கிறாங்க, இந்த ஆக்ஷனில் வந்து போலீஸ் வந்து இறங்கியிருக்கு. இப்போ அதுக்குள்ளே அவசரப்பட்டு இவங்க போலி உண்மையானவங்க வேற, ஒரு கால் ரஞ்சித்துக்கு அந்த விவரங்கள் தெரிந்திருந்தால் அவருக்கு யார் மேலும் சந்தேகம் இருந்திருந்தால் அவர் போலீஸ் விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம், யாருன்னு வந்து அந்த சந்தேகப்படுகின்ற நபர்களை வந்து அவர் வந்து சொல்லலாம். அது இல்லாமல் முதல் ரெண்டு நாள்லேயே வந்து அதற்கான அந்த தீர்வை தேடுவதோ இல்லை வந்து எங்களுக்கு மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதோ எப்படி சரியாக இருக்க முடியும்? ஏன் அவர் பொறுமை காக்காமல் இப்படி அவசரப்பட்டு சொல்கிறார்? இப்போ போலீஸு நீங்கள் வழக்கமாக வந்து எந்த கொலை நடந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் பொதுவாக வந்து போலீஸில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து மீடியா வழியாக அல்லது மீடியாவில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் போலீஸ் நெருக்கம் காரணமாக அந்த தகவல்கள் வந்து கசியவிடப்படும். நம்முடைய பார்வை வந்து இதில் போலீஸ் வந்து உண்மையாக இதை விசாரிக்கிறதா இல்லையா, அதற்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்காங்களா இல்லையா, அதைத்தான் பரிசீலிக்க வேண்டுமே தவிர அதற்குள் அவசரப்பட்டு இதில் வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து யார் கொலை செய்தார்கள் யார் ஏவி விட்டார்கள் என்று பார்ப்பது வந்து சரியாக இருக்காது, அது சாத்தியமும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது அப்படின்றது சொல்கிறாங்க. அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப் போகிறது? தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறதுனே சொல்கிறார். என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராமங்கள் நினைக்கும் போது அச்சமாக இருக்கிறது. இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். இப்போ இந்த இடத்துல வந்து தலித் மக்கள் தலித் தலைவர்கள் அப்படின்ற அந்த நரேட்டிவ் வந்து இங்கே தேவையா? இல்லை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? இல்லை அப்போ பாதிப்பு ஏற்படுத்தினவங்க இப்போ வந்து போலீஸில் வந்து சரண்டர் ஆகணும் சரி
இல்லை நீங்கள் கசியவிடப்பட்ட செய்திகளின் மூலமாக அவர்களை கொலை செய்தவர்கள் என்று கூறப்படுபவரும் தலித்துகள் தானே. அப்போ இது வந்து இதில் வந்து தலித் அடையாளத்தை வந்து இந்த கொலையில் கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்து என்ன? இது எதற்காக நடந்தது? தனிப்பட்ட விரோதமா, வேற ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஆருத்ரா அந்த நிதி நிறுவன மோசடி சம்பந்தமானதா? இப்படி பல கேள்விகள் வந்து இருக்குது. இது போலீஸ் விசாரணையின் போது தான் வந்து முடிவடையும். இப்போ ரஞ்சித் சொல்கிறது போல் வேறு எந்த தலித் தலைவர் வந்து தமிழகத்தில் தாக்கப்பட்டிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி ஒன்றும் அப்படி தாக்கப்படலையே. இப்போ தலித் தலைவர்கள் எடுத்துட்டிங்கன்னா தொல் திருமாவளவன் இருக்காரு, அப்புறம் செல்வ பிருந்தவை வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்காரு, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தன்னை தலித்துன்னு சொல்லிக்கிறது இல்லை, ஆனால் இப்போது வரைக்கும் அவங்க வந்து பட்டியல் சாதியில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து அச்சுறுத்தலோ தாக்குதல் முயற்சியோ வந்து இருக்குதா? அது வந்து அரசியல் ரீதியாக இருக்கலாம். இப்போ பாமக வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து சிதம்பரம் தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து மண்பானையை உடைப்போம் அப்படின்லாம் வீரம் பேசினார். ஆனால் என்ன நடந்துச்சு? திருமாவளவனே வந்து ஒரு பேட்டியில் சொல்வது போல் அவருக்காக காங்கிரஸ் திமுக மற்ற கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களே திருமாவளவனுக்கு வந்து வாக்கு கேட்டு சேகரிச்சிருக்கிறாங்க. அப்போ மற்ற பிரிவு மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டதுனால தான் திருமாவளவன் வந்து ஜெயிச்சிருக்கிறார். இது வந்து மற்ற மாநிலங்களில் வந்து நடக்குமா? இவ்வளவு ஃப்ரண்டலாக நீங்கள் வந்து ஒரு தலித் மக்களின் அடையாளமாக இந்துத்துவத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய திருமாவளவனை வந்து ஒரு பொது தலைவராக சமூகம் வந்து அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றது இதில் தெரிய வருதில்லை. அப்போ பொத்தாம் பொதுவாக நீங்கள் வந்து சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம்னு சொல்கிறீங்க. ஆமாம், பொத்தாம் பொதுவாக தலித் தலைவர்கள் மீது அச்சுறுத்தல் இருக்குது என்று சொல்லி இது ஒரு தனிப்பட்ட சம்பவமாக தான் பார்க்கணும். இப்போ தமிழகம் முழுவதும் வந்து தலித் மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து அது சில ஒரு ஐசோலேட்டடு இன்சிடென்ட்ஸாக வந்து அது இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக தலித் மக்கள் இந்த பொது வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் அவர்கள் அங்கம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதில் முன்னேற்ற பாதையில் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அது அரசு பணியாக இருக்கட்டும், போலீஸ் பணியாக இருக்கட்டும், அல்லது படிக்கிறதா இருக்கட்டும். இல்லை இப்போ ஆம்ஸ்ட்ராங்கே வந்து பல மாணவர்களை வந்து லா காலேஜில் படிக்க வச்சு வழக்கறிஞர்கள் ஆக்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்க தானே வந்து செய்யுது. அப்போ அதை அப்படி பார்க்காம இதை வந்து தலித் அடையாளத்தை கொண்டு வருவது என்பது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்றதா என்னுடைய. சரி, ஓகே. இப்போ பெரம்பூரில் அவருடைய உடலை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சிட்டிக்குள்ள. ஆனால் வந்து தமிழக அரசு இது நீதிமன்றத்தை நாட சொல்லி சொல்லிடுச்சு. நீதிமன்றத்துக்கு போனோன்னா அவங்க வந்து சிட்டிக்கு வெளியே பொத்தூர் அப்படிங்கிற இடத்துல இப்போ பகுதியில் கிராமத்தில் வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தலித் தலைவர், ஒரு முக்கியமான ஒரு நபர் சிட்டிக்குள்ளே அவருக்கான ஒரு அடக்கம் செய்யப்படும் போது அதை ஒட்டி அங்கே நினைவிடம் அமையும், அதை பலரும் வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு புறநகரில் கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அவர் பிறந்து வளர்ந்த இடத்துல வைக்காமல் வந்து இது ஒரு அநியாயம் இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, இந்த தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி சொன்ன தீர்ப்பு தான். இப்போ இவங்க கோரினது, இப்போ நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தெரு என்பது மிகவும் குறுகலான தெரு, சில அடிகள் தான் அகலம் கொண்ட தெரு. அங்கே நீங்கள் வந்து நீங்கள் அவரை புதைத்து நினைவு மண்டபம் கட்டினீங்கன்னா நாளைக்கு ஹத்ராஸில் நடந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் விபத்துக்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்ற காரணத்தை சொல்லி தான் அவங்க வந்து ரெண்டாவது அவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வேற ஏதாவது இடம் இருந்தால் நீங்கள் யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கள், நம்ம மதியத்துக்கு மேலே அதை விசாரிக்கலாம், மதியத்துக்கு மேலே அதை விசாரிக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி அவரை வந்து ஒரு பொருத்தமான இடத்துல வந்து அவரை வந்து புதைக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், நீங்கள் நினைவு மண்டபம் வந்து கட்டலாம், அப்போ வருட வருடம் மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு தோதாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் பரிசீலித்து அந்த நீதிபதி தான் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் தரப்பு வழக்கறிஞரே இல்லை தமிழக அரசு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படின்ற முறையில் தான் அவர் வந்து பேசுகிறாரு. அப்புறம் மதியத்துக்கு மேலே அவங்க விசாரிச்சுட்டு தான் வந்து அவங்க அந்த ஒரு கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து புதைச்சிக்கலாம், அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்த கருத்தாக தான் வந்து முடிவு செய்கிறாங்க. மற்றபடி இது திமுக அரசு திட்டமிட்டு இதை வந்து தடை செய்தது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் வந்து இதில் இல்லை. திமுக அரசு அமைவதற்கு தலித் மக்களுடைய வாக்கு மிக முக்கியமானது என்பது வரலாறு. உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா, அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா? உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன், அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்வியை முன்வைக்கிறேன், வெறும் வாக்கு மட்டும்தான் சமூக நீதியாக கேட்கிறேன். இப்போ திரும்பவும் வந்து இதை ஒரு தனித்த சம்பவமாக பார்க்காம ஒட்டுமொத்த தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதலாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கே இப்போ தமிழ்நாட்டில் 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்வா வேவ் என்பது வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இந்த தேர்தல் வந்து நிரூபிச்சிருக்கு. இதில் தலித் மக்கள் மட்டும்தான் காரணம் என்று சொல்வது வந்து தவறு.
இது எல்லா சாதி சமூக பிரிவை சேர்ந்த மக்களும் சேர்ந்து தான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்கிறார்கள். அதில் தலித் மக்களும் இருக்காங்க தானே? இருக்காங்க. அவங்க மட்டுமே காரணம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து இந்துத்துவத்தை வந்து எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் என்ற அந்த ஒற்றுமையை வந்து இது தலித் மக்களை வந்து அதிலிருந்து பிரிக்க வேண்டிய அவசியம் வந்து என்ன? இப்போ ரஞ்சித் அவருடைய பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி சம்பவங்கள் பிரச்சனைகள் நடக்கும்போது தலித்துகள் மட்டும் ஒடுக்கப்படுகிறார்கள், தலித் தலைவர்கள் மட்டும் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தனித்து பேசுவது இருக்கு இல்லையா? அது ஒரு யதார்த்தம் தான். அந்த தனி அடையாளம் என்பது வந்து தமிழகத்தில் வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன். இல்லை அது குறைஞ்சிட்டு இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், பாதிப்பை நாங்கள் சொல்கிறோம். இல்லை அந்த அதுதான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ தமிழகத்தில் வந்து ஆணவ படுகொலையோ அல்லது வந்து ஆதிக்க சாதி இந்த மாதிரி வந்து கொலைகளோ அவங்க செய்யும் பொழுது அதற்கான வந்து வழக்குகள் இங்கே விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து தண்டனை தரப்பட்டிருக்குதா இல்லையா? அது மேலவளவாக இருக்கட்டும், அந்த கோகுல்ராஜ் அந்த மாணவர் கேஸ் வந்து எடுத்துங்க, திருச்சி எல்லா இடங்களையும் தீர்ப்புகள் வந்து, இதில் குறிப்பாக வந்து யுவராஜ் என்பவர் யார், அந்த கோகுல்ராஜை வந்து அடித்து கொலை செய்த அந்த கொங்கு வேளாள கவுண்டர் சாதியைச் சேர்ந்த ஒரு தலைவர் தானே யுவராஜ். இப்போ இதே யுவராஜ் வந்து உத்தரப்பிரதேசத்துலேயோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ இருந்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட்டிருப்பாரா? அப்போ தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டார். மோடி சொல்கிற மாதிரி நல்ல சாதியில் பிறந்தவர். ஆமாம். அப்போ இங்கே தண்டிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இங்கே அந்த மாதிரி கொலைகளை வந்து இங்கே பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. நான் இன்னும் சொல்ல போனால், அந்த கொங்கு வேளாள கவுண்டர்களே யுவராஜை வந்து எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தினால தான் யுவராஜ் கைது செய்யப்பட்ட போதோ அல்லது அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட போதோ அந்த சமூக மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்போ கலவரமோ வரலை. அவங்களும் இது சரியானது அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறாங்க. சங்கர் வழக்கிலையும் கூட அவங்க சொந்தக்காரங்க வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் நடவடிக்கை அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? இது மாதிரி இளவரசன் இப்படி பல சம்பவங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் என்பது இந்த மாதிரியான சாதி ரீதியான இந்த கொலைகளை வந்து ஏற்கவில்லை, பொது தளத்தில் அனைத்து பிரிவு மக்களும் ஏற்கவில்லை. இதை ரஞ்சித் வந்து பார்க்க மறுக்கிறார். இதில் தான் நாம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் அல்லது ஒட்டுமொத்த இந்தி பெல்ட்டுக்கும் நாமும் வந்து வேறுபடுகின்ற புள்ளி வந்து இதுதான். அப்போ சின்னதுரை என்ற மாணவன் வந்து தாக்கப்படுகிறான். தாக்கப்பட்டவுடனே உடனடியாக என்ன நிவாரணம் செய்யணுன்றதை வந்து தமிழக அரசு வந்து செய்து ஒரு நீண்டகால நோக்கில் வந்து மாணவர்களிடையே இந்த சாதிய மோதல் முருகல் நிலை இந்த மாதிரி குறிப்பாக தலித் மாணவர்கள் மீது இந்த தாக்குதல்லாம் வந்து எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீதிபதி சந்துருவை வைத்துக்கொண்டு ஒரு நபர் கமிஷன் வந்து போட்டாங்க. இப்போ அந்த கமிஷன் வந்து பல பரிந்துரைகளை வந்து கொடுத்துருக்குது. இதெல்லாம் எந்த மாநிலத்திலேயாவது நடக்குமா? அப்போது பிஜேபி வந்து அதை எதிர்க்கிறது, ஆதிக்க சாதி வெறி சங்கங்கள் வந்து அந்த பரிந்துரைகளை வந்து எதிர்க்கிறது. இன்றைக்கி வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போய் வந்து அவரும் அஞ்சலி செலுத்திருக்கிறாரு. ஆனால் அதே அன்புமணி ராமதாஸ் வந்து நீதிபதி சந்துருவின் பரிந்துரையை வந்து ஏற்றுக்கொண்டாரா? அப்போ இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்காக இதை வந்து பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர உண்மையிலேயே இங்கே சாதிய மோதல் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க வந்து நீதிபதி சந்துரு அந்த இதை வந்து ஆதரிக்க வேண்டும், திருமாவளவனை வந்து சாதி ரீதியாக எதிர்ப்பது வந்து பாமக தான். அப்போ இந்த தவறுகளை எல்லாம் வந்து செய்யக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் குரலுக்கு குரல் கொலைக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க. அப்போ ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் வந்து அதை வந்து தனித்து பிரித்து பார்ப்பது வந்து தவறு. அதாவது தலித் மக்கள் பொது நீரோட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மைய நீரோட்ட அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லி தொல் திருமாவளவன் வந்து சொல்லியிருக்கிறார். பலமுறை சொல்லியிருக்கிறார் பொது நீரோட்டத்துக்குள்ளே கொண்டு வருவது தான் எங்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ரஞ்சித் அதுக்கு நேர் எதிராக பேசுகிறார். திருமாவளவன் எப்படி வந்து இதை பொது தளத்துக்குள்ளே நம்ம வரணும்னு சொல்லி பேசுகிறாரோ அதற்கு நேர் எதிரான அரசியலை வந்து ரஞ்சித் வந்து முன்வைக்கிறார். அப்படி தனியாக பிரித்து வைத்திருப்பதைத்தான் பார்ப்பனியம் வந்து ஒரு விதியாக அந்த விதியை மீறினால் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்தியாவில் வந்து வச்சுருக்குது. அக்ரஹாரம், ஊர், சேரி, தனியை குடிக்கிறதுக்கு தனி கிணறு, இந்த தெருவில் நடக்கக்கூடாது, இந்த சாமியை தான் கும்பிடணும் இல்லையா, இப்படி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ மேல் பாதி எடுத்துங்களேன், நான் பிரிக்கிற ஒரு மீட்டிங்கில் இப்போ சொல்லும்போது நானாக பிரித்து வச்சுருக்கிறேன், அது பிரிஞ்சு தானே இருக்குது, காலங்காலமாக பிரிஞ்சு தானே இருக்குது. ஆமாங்க, அந்த பிரிஞ்சு நானே சேரில் தானே இருக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த பிரிஞ்சு இருக்கிறதை வந்து சேர்க்க வேண்டியதை நோக்கி நம்ம போகணுமா, இல்லை நான் பிரிஞ்சு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? அப்போ சேர்ப்பதற்கு தடையாக இருக்கிறது எது? இந்த ஆதிக்க சாதி வெறி. அதை தகர்த்து விட்டு நாம் சேரணும் என்பதை பார்க்க வேண்டுமா? இப்போ உதாரணத்துக்கு மேல்பாதி கோயில் எடுத்துக்கங்க. மேல்பாதி கோயிலில் வந்து இவங்க ஆதி திராவிட மக்களை வந்து உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஒன்றிய மக்கள் வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கியவங்க தான். இப்போ இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த கோயிலை வந்து ரெண்டு பேர் நுழைஞ்சா ரெண்டு பேர் நுழைங்க இல்லைன்னு மூடி வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் இப்படி நடக்குமா?
இப்போ நான் மூடி வைத்ததை நான் நியாயப்படுத்தலை. எப்படியாவது திறந்து ரெண்டு பேரும் வந்து போய் வழிபாடு நடத்த வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. இல்லை கண்டதேவி அந்த தேர் போராட்டம் எடுத்துக்குங்க. இப்போ புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்து கிட்டத்தட்ட 2000s அதற்காக கேஸ் போட்டிருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த வருடம் கண்டதேவி அந்த தேரோட்டம் என்பது வந்து தேவேந்திரகுல வேளாள மக்கள் மற்றும் முக்குளத்தோர் ரெண்டு பேரும் இணைந்து அந்த தேரை வந்து இழுத்துருக்காங்களா இல்லையா, அப்போ இந்த சாதனை நடந்திருக்குதா இல்லையா, இங்கே வந்து தலித் மக்கள் மீதான அந்த அடக்குமுறை வந்து முறியடிக்கப்பட்டிருக்குதா இல்லையா, அப்போ இதையெல்லாம் பார்க்காமல் ரஞ்சித் வந்து அந்த தலித் அரசியல் என்ற பெயரில் தனித்து பிரித்து பேசுவது என்பது மிகவும் வந்து தவறு. அரசியலே பிரித்து பேசுறதுன்ற மாதிரி சொல்றீங்களா? ஆமாம், நாம் வந்து சேர்றதை பற்றி பேசணும், சேருவதற்கு யார் தடையாக இருக்கிறாங்க அப்படின்றத பேசணும், யார் நம்மளை ஆதிக்கம் செய்கிறாங்க அப்படின்றது பேசணும். அது பொதுமக்கள் கிடையாது, சில சாதிவெறி சங்கங்கள் அதில் வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தானே தவிர, இப்போ பாமகவினுடைய ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றது எதை அடையாளப்படுத்துகிறது? தமிழ்நாட்டில் வந்து சாதி அரசியலை முன்வைத்து பேசுகின்ற கட்சிகளுக்கு இங்கே இடமில்லை என்பது தான் பாமகவினுடைய வாக்கு வங்கி குறைந்து போவதை வந்து காட்டுகிறது. இல்லை பாமகவை விடுங்க, வேறு ஏதாவது முக்குளத்தோர் மற்ற சாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த சாதிகளெல்லாம் வந்து தமிழகத்தில் வந்து குறிப்பிடத்தக்க அரசியல் கட்சிகளாக ஏதாவது மாறி இருக்காங்களா? இல்லையே. இவர் கருணாஸ் கூட ஒரு சீட்டு எம்எல்ஏ ஆனார், இப்போ அவரும். ஆமாம், அது கூட அவர் ஏடிஎம்கே ஜெயலலிதா காலத்தில் தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆனார். இப்போ பாரிவேந்தர் வந்து வச்சிருக்காரு, அவர் என்ன உடையார் சாதியா, அவர் இது என்னாச்சு? அப்புறம் நீதி கட்சி ஏசி சண்முகம் முதலியார், இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வச்சுருக்காங்க. ஆமாம், அவர் வந்து யாதவர்களுக்கு இப்படி இவர்களெல்லாம் வந்து குறிப்பிட்ட சாதிக்காக கட்சி வைத்து நடத்தினாலும் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அரசியல் ரீதியாகத்தான் அதை வந்து பிரச்சனைகளை பார்க்கிறார்களே தவிர, சாதி ரீதியாக அவங்க வந்து சாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஒரு சொந்த பந்தம் நல்லது கெட்டது போவாங்களே தவிர, பொது வாழ்க்கை அரசியல் என்று வரும்போது இந்த மக்கள் இணங்கி போய்த்தான் இருக்கிறாங்க. அது ரஞ்சித் பார்க்க மறுக்கிறார். அண்ணனின் படுகொலையொட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைத்தளங்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும். அவரே ஒரு ரவுடி, ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும்? கட்ட பஞ்சாயத்து செய்பவர், பல குற்ற வழக்குகள் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பளித்து கொண்டிருக்கிறார். கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்ன? இந்த கொலை சம்பவம் வந்து சாதி ரீதியாக நடக்கலை. இவர் தலித் என்பதனால் இன்னொரு ஆதிக்க சாதியினரை சேர்ந்தவர்கள் ஏவி விட்டு இதை கொலை செய்யவில்லை. இது பாயிண்ட் நம்பர் ஒன்று. ரெண்டாவது, அரசியல் ரீதியான கொலையும் இது இல்லை. அதாவது பிஎஸ்பி வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுருக்கு, இது வந்து என்னுடைய கட்சி என்னுடைய ஓட் பேங்க் வந்து பாதிக்குது, இவர் போட்டியாக வருகிறார், அதனால் இவரை போட்டு தள்ளணும் அப்படின்ற முறையில் அரசியல் ரீதியாகவும் இந்த கொலை வந்து நடக்கலை. இது வந்து முன்விரோதம், வேறு சில பிரச்சனைகள் இது சம்மந்தப்பட்டதாக தான் வந்து இருக்குது. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சியே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அடையாளத்தோடு இங்கே இல்லாமல் இருக்கும் பொழுது இதை எப்படி ஒரு அதுக்குள்ளே ஒரு அரசியலை எப்படி ரஞ்சித் பேசுகிறாரு? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், இப்போ இந்த பகுஜன் சமாஜ் கட்சியோ அல்லது படுப்பை ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வந்து எல்லாரும் கண்டிக்கிறாங்க, நம்மளும் வந்து கண்டிக்கிறோம், அந்த குற்றவாளிகள் அமைச்சரும் கண்டிக்கிறாரு, ஆமாம், பையனும் கண்டிக்கிறார், ஆமாம், எல்லா சர்வ கட்சிகளும் வந்து கண்டிக்கிறாங்க. குற்றவாளிகள் வந்து நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வாங்கி தரப்பட வேண்டும். ஆனால் பிஎஸ்பி என்ற கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து என்ன? இப்போ தமிழகத்தில் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? இங்கே அண்ணாமலை வந்து தலைவராக வந்தப்ப என்னென்ன பிரச்சனைகள் வச்சுருக்கிறாரு, 2024 தேர்தல் வந்திருக்குது, அகில இந்திய அளவில் மோடி எதிர்த்து உத்தரப்பிரதேசத்துலலாம் வாக்களிச்சிருக்கிறாங்க, 2009 ஈழ பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துருக்குது. இதுலலாம் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கோ அல்லது பிஎஸ்பியோ ஏதோ கருத்து வச்சு போராடி இருக்காங்க, மீடியாவில் அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்குதா? நமக்கு இப்போ மீடியாவில் பல பேர் பேட்டி கொடுக்கறது என்னென்னா, அவர் சாதாரண மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, வழக்கறிஞர்களாக படிக்க வச்சுருக்கிறாரு, இல்லை அவர் சொல்வது போல் தலித் மக்களுக்கு வந்து ஒரு அரணாக இருந்திருக்கிறார் அந்த பகுதியில், இப்படி தான் இருக்குதே தவிர, பொலிட்டிக்கலாக அவர் என்ன பண்ணார், பொலிட்டிக்கலாக வந்து அவர் புத்த மதத்தை வந்து ப்ரொமோட் பண்ணார், நாக்பூரில் வந்து அம்பேத்கர் மதம் மாறிய அந்த தினத்தன்று இவர் வந்து மக்களை கூட்டிகிட்டு போகிறாரு, இப்படி தானே இருக்குதே தவிர, குறிப்பான அரசியல் பிரச்சனைகளுக்கு அவர் வந்து மக்களை அணிதிரட்டி போராடினாரா? அப்படிலாம் வந்து ஒன்றும் இல்லை. அப்போ பிஎஸ்பி கட்சியே இங்கே ஒரு அரசியல் கட்சியாக இல்லாத பொழுது அது வந்து தனிப்பட்ட அந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஒரு அவருடைய பர்சனாலிட்டிக்கான ஒரு ஆதரவு வட்டம் இருக்கக்கூடிய கட்சியாக தான் இருந்திருக்கே தவிர,
அது ஒரு அரசியல் கட்சியாக இது வந்து செயல்படவில்லை. இல்லை, அவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால பொது வெளியில் அதிகம் வர முடியாமல் கூட இருந்திருக்கலாம்ல. அது இருந்திருக்கலாங்க. நீங்கள் இப்போ விஜய் கூட வந்து பொது வெளிக்கு வராமல் ட்விட்டரில் தான் கட்சி நடத்துகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அறிக்கையை கொடுங்க, ஒரு இதில் சமூக வலைத்தளங்களில் உங்கள் செய்தி வெளியிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், மாயாவதியே அங்கே வந்து பிஜேபி எதிர்ப்பதில் வந்து பின்வாங்கிட்டாங்க. இப்போ இந்த 2024 தேர்தலில் அவங்க 8% 9% தான் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, குறைஞ்சிருச்சு. அப்போ அவங்க வாக்கு இங்கே யாருக்கு போயிருக்கு? அகிலேஷ் யாதவ் கட்சிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் வந்து போயிருக்கு. அப்போ அவ மாயாவதியுடைய மருமகன் வந்து பிஜேபியை வந்து ஃப்ரெண்டெல்லாம் அட்டாக் பண்ணி பேசுகிறாருன்னு சொல்லி அவரை வந்து முதல்ல வாரிசுன்னு ஆரம்பிச்சுட்டு பின்வாங்கினாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு தோற்ற பிறகு வந்து மீண்டும் அவரை வந்து தன்னுடைய வாரிசாக வந்து அவங்க வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிஎஸ்பியே வந்து பார்ப்பனியத்தோட அல்லது பிஜேபியோட சமரசம் செய்து கொண்ட ஒரு கட்சி. அது இந்தியா கூட்டணியில் வந்து வந்திருக்கணும், நியாயம் அவங்களும் வந்து வந்திருக்கணும். சில இதை வந்து விட்டு கொடுத்து, ஈகோலாம் விட்டு கொடுத்து ஒரு பொது எதிரியை வந்து வீழ்த்த வேண்டும் என்றவங்க வந்து வரணும். ஆனால் அவங்க வரலேன்றதுனாலேயே உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்தியா கூட்டணியின் வெற்றி வந்து பாதிக்கப்படவில்லை. அதனால் இங்கே வந்து பிஎஸ்பி வந்து ஒரு அரசியல் இயக்கமாக வந்து இங்கே இல்லை. இங்கே அரசியல் இயக்கமாக யார் இந்துத்துவத்தை எதிர்த்து பேசினாருன்னு சொன்னால் அது விசிகா தான், தொல் திருமாவளவன் தான். நான் சொல்கிறது இவங்க சொல்கிற அந்த தலித் அப்படின்ற இது அடையாளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பரிசீலித்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃப்ரெண்டலாக பேசுகிறாரு. கிருஷ்ணசாமிலாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாளராக மாறி போயிட்டாரு. ஜான் பாண்டியன் வந்து பிஜேபி கூட்டணியிலேயே தென்காசி தொகுதியில் போட்டிட்டாரு. அப்போ இவர் தான் அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாரு. அதனால தான் ஒரு பொது தலைவராக வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்து இப்போ கைகூடி வந்து வந்திருக்குது. அதை அப்படி தான் பார்க்கறது சரியா இருக்கும். ஆதிக்க வர்க்கத்தாரே, எங்களின் சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்ந்தெழுவதை ரவுடித்தனம் என்கிறீர்கள். வருவோருக்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்தவர், தம்மே மானுட சமூகத்தின் விடுதலையை தரும் என்று பாபா சாஹேப் வழியில் பௌத்தத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராக இத்தகைய கதைகளை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒடுக்குதலுக்கு எதிராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போல எழுகிறவர்களால் நாங்கள் பட்ட எழுச்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை அப்படின்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதே ரஞ்சித் வந்து தோழர் திருமாவளவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய செயல்பாடுகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் இப்போ மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குது அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் வந்து வட இந்தியாவில் வந்து பல தலித் கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு ரஞ்சித்துக்கு வந்து பூவை மூர்த்தி, அவர் அந்த புரட்சி பாரதத்தில் தான் அவர் தொடர்பு கொண்டிருந்தார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பூவை மூர்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை வந்த புதுசில் டி நகரில் வந்து ஒரு கூட்டம் நடத்துது, அந்த கூட்டத்துக்கு வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பேசுகிறார். ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரியாரிய அம்பேத்கரிய பார்வையில் வந்து பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இன்றைக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி யார்கிட்ட இருக்குது? அவருடைய பையனான சிராக் பாஸ்வான் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணியில வந்து இருக்கிறாரு. ராம்விலாஸ் பாஸ்வானே பிஜேபி கூட்டணியில தான் இருந்தார், மந்திரியா இருக்கிறாரு. அப்ப குடியரசு கட்சியின் சில பிரிவுகள்லாம் வந்து பிஜேபி கூட்டணியில வந்து சேர்ந்தாங்க. ராம்விலாஸ் அத்வாலே எல்லாம் அவர் கூட தான் இருக்கு. அத்வாலே இவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இவர் மட்டும்தான், இவருக்கும் வந்து அமைச்சர் போஸ்ட் தாரோம், நிறைய உதவி பண்றோம் அப்படிலாம் பேரம் பேசினாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி இந்த நாட்டுக்கு, ஜனநாயகத்துக்கு, சமூக நீதிக்கு, மக்களுக்கு, மாநில சுயாட்சிக்கு, தமிழ் தேசியத்துக்கு எல்லாமே பிஜேபி தான் எதிரி, ஆர்எஸ்எஸ் தான் எதிரி, சித்தாந்த ரீதியான எதிரி அப்படின்னு அதை துணிச்சலாக இருக்கிறார் இல்லையா. அப்போ அவரை அதை பார்க்காமல் இப்போ ஆம்ஸ்ட்ராங்கு நல்லது பண்ணியிருக்காரு, புத்த மதத்தை பரப்பியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அரசியல் ரீதியாக நாம் வந்து இந்த தலித் மக்களை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து தீவிரமாக வேலை பார்த்துருக்கிறாரு. அப்போ அதை தான் வந்து ரஞ்சித் அவர்கள் பரிசீலிக்க வேண்டுமே தவிர, தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் உதவி செய்கிறாரு அப்படின்றது அது அவர் ரஞ்சித்தை எதிர்க்கலையே. ஆனால் பர்சனலாக அவருக்கு வந்து புரட்சி பாரதத்தோட ஒரு நெருக்கம் இருக்குது, பிஎஸ்பியோட ரொம்ப நெருக்கம். அவருடைய பாதுகாப்பு வலயத்தில் என்ன வச்சிருந்தார், இறுதியாக சொல்லும்போதே கூட என்ன வந்து அவருடைய பாதுகாப்பு வலயத்தில் வச்சிருந்தார், அது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய இழப்பு அப்படின்னு தானே சொல்கிறாரு. இப்போ நான் சொல்ல வர்றது, அவர் அபிமானம் கொண்டிருக்கின்ற அந்த பூவை மூர்த்தி இப்போ இறந்து போயிட்டாரு. இப்போ பூவை மூர்த்தி வந்து ராம்விலாஸ் பாஸ்வானோட கொண்டு உறவு கொண்டிருந்தார் இல்லையா. இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு, இதை ரஞ்சித்து கண்டிப்பாரான்னு நான் கேட்குறேன், கண்டிப்பாரா? அப்போ சிராக் பாஸ்வான் வந்து 5 MP சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அவருக்கு கேபினட் மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க, இதே அவர் வந்து கண்டிப்பாரா? அப்போ இதையெல்லாம் வந்து ரஞ்சித் கண்டிப்பதற்கு வந்து தயாரா? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பொது நலன் கருதி இந்தியாவுக்கு ஒரு ஃபாசிச அபாயம் வந்து வந்து கொண்டிருக்குது அல்லது வந்து வந்துருச்சு, அதை எதிர்த்து நம்ம ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இப்படி பிரித்து வைத்து தலித் மக்களையும் தலித் தலைவர்களையும் பார்ப்பது வந்து சரியா அப்படின்றதா என்னுடைய பதில். நிறையா விளக்கங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க, அது பரிசீலிக்கப்படும் நினைக்கிறேன் சம்மந்தப்பட்டவர்கள்.
பரிசீலி கட்டும் நிறையா இது குறித்து உரையாடல்கள் போயிட்டு இருக்க சமூக ஊடகங்களில் உங்களுடைய விளக்கங்கள் அதை ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.